ஒரு நாட்டினுடைய அதிபரை பார்த்து பயந்து இன்னொரு நாட்டினுடைய அதிபர் கண்ணீர் விட்டு கதறி பயந்து போய் பேசக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோவை ஒரு 4 நிமிஷத்துக்கு செல்ஃபி மோடிலே எடுத்து ஒரு அதிபர் பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவாகவே பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ரஷ்யாவில் ஒரு தாக்குதல், அந்த தாக்குதலில் யார் ஈடுபட்டாங்களோ அந்த நபர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி, டெலகிராம்ங்கிறது எப்படி உபயோகப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு ஏகப்பட்ட உள்ளுக்குள்ள விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப் இது தாண்டி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக, அது என்ன அப்படிங்கிறதும், ரஷ்ய அதிபர் புட்டினே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சில வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காரு அந்த இன்சிடெண்ட்டில், அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்யாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. உலகளாவிய அளவில் கச்சா எண்ணெயினுடைய ரேட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிடும். இதன் காரணமாக அமெரிக்கா உக்ரைனை எச்சரிக்கை விடுத்திருக்கு, எண்ணெய் கிணறுகள் மீதெல்லாம் நீ தாக்குதல் நடத்தாத, அன்னை கொடுத்த ஆயுதத்தை வச்சு சரியாக தாக்குதல் நடத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை ஒரு கண்டனமாகவும் உக்ரைனுக்கு அவங்க கொடுத்ததாக வாஷிங்டனில் இருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்குது. ஒரு புறம் வந்து அமெரிக்கா பயந்தமணியமாக பொருட்படுத்திக்கிட்டே இருக்குது, இன்னொரு புறம் உக்ரைனை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. உக்ரைன் வந்து தோக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த கடைசி நிமிடத்தில் நிற்கிறதுனால அவங்களால செய்வதறியாது திகைத்து எந்த இடத்துல அட்டாக் பண்ணணும்னு தெரியாமல் தவறான இடங்களை நோக்கி அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறதும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. இந்த மாஸ்கோவில் நடந்த அந்த ஹால் தாக்குதல் இருக்கு இல்லையா, குரோகஸ் ஹால் தாக்குதல், அந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அவருடைய காதை வந்து கடிச்சு துப்பிட்டாங்களா என்னன்னு தெரில ரஷ்ய அதிகாரிகள். காது ஒரு பக்கம் காணா, அவரோடது அந்த நபர் ஐஎஸ் தீவிரவாதியுடைய காதை வந்து காணா. என்னடா ஆச்சு உன் காதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. சரி காது போனால் போயிட்டு போகுது, கேட்குது இல்லை காது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசக்கூடிய பேச்சுக்களை வந்து கேட்கும்போது, எதனாலையா இதை பண்ண அப்படின்னு கேட்டால், இல்லை வந்து டெலகிராம்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது, யார் யா உனக்கு அனுப்பிச்சிருந்தா அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு பேர் அவங்க யார் என்ன ஏதுன்னெலாம் தெரியாது, எங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் வந்து 5500 அந்த ரூபல் டாலர் வந்து கொடுப்போம் அப்படி ரூபல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்து தாக்குதல் நடத்தணும், உனக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்தது யார் அப்படின்னு, இல்லை எனக்கு வந்து டெலகிராமில் தான் அந்த மாதிரி மெசேஜ் வந்தது, அதை வச்சு தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணும், ஆயுதங்கள் கொடுத்தது யார் அப்படிங்கிற விவரம்லாம் சொல்ல. ஸோ அவர் மீது வந்து கிடுக்கப்படி விசாரணை அப்படிங்கிறது நடத்திக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 4 பேர் வந்து இது வரைக்கும் கைது செஞ்சுருக்காங்கங்கிற ரிப்போர்ட்டு, 11 பேர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில். ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அது மட்டும் இல்லை, ஐஎஸ்ஐஎஸ்ஐலேருந்து வெளியாக இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது ட்விட்டரில். அது ரொம்ப அதிபயங்கரமாக இருந்தது. அவங்க பேசிக்கிட்டே வந்து அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகள் மட்டுமல்ல, அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிக்கிட்டே கிராஸ் பண்ணி போகக்கூடிய காட்சிகளும் இருந்தது. அவங்க என்ன மாதிரியான துப்பாக்கி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டீஷர்ட்லாம் எப்படி இருந்தது, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் ட்விட்டரில் வந்து யார் பண்ணியிருப்பாங்க, எப்படி இது நடந்தது அப்படிங்கிறத ஒரு பெரிய விவாதமே நடந்துக்கிட்டு இருக்கு. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நம்மளும் காத்து கிடந்தோம். அந்த வகையில் புட்டினுடைய பேச்சு அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்கு. உக்ரைன் மீதான தனது போரை வந்து ரொம்ப தீவிரப்படுத்த போகிறதாகவும், இந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவங்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும், எங்களுடைய ப்ரைஸ் எங்களுடைய பரிசு ரொம்ப உக்கிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து புட்டின் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையையும் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஐஎஸ்ஐஎஸ்னுடைய நிறுவனரே பராக் ஒபாமா தான் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செய்கிறார். என்னப்பா அவர் இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செய்கிறாருன்னு பார்த்தா, இது வந்து சிஎன்என் அப்படிங்கிற செய்தி சேனல் வந்து அவர் பேசிய காட்சிகள் அப்படியே ஒளிபரப்பக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. யூகேக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, திருத்து பொண்ணு இறக்கக்கூடம் வந்து இஸ்ரேல் மீது ஒரு காட்டமான பதிவை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு ஒரு கண்டன குரலாக லண்டனில் இருந்து வரக்கூடிய செய்திகள் பதிவு செய்து,
ஏன் அப்படின்னா லண்டனில் இருக்கக்கூடிய அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் வந்து லண்டன்லேருந்து ஒரு கரிசனமான ஒரு வார்த்தைகள் வந்து இஸ்ரேல் பக்கம் இல்லாமல் பாலஸ்தீன் மக்கள் மீது ஒரு கரிசனமான ஒரு பார்வை வந்து விழுந்திருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஃப்ரான்ஸ் அதிபரை பார்த்து ரஷ்யாவினுடைய மூத்த அதிகாரி சவப்பட்டிகள்லாம் தயாராக இருக்குது, வந்து பிணங்களே படுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா மாஸ்கோவை நோக்கி வரையக்கூடிய ஃப்ரான்ஸ் படைகள் வந்து இறந்து போய் தான் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போவீங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ரஷ்யாவினுடைய மூத்த அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய பேச்சுக்கள்லேருந்து புரிஞ்சுக்க முடியுது. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அழுதுகிட்டே கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டி. ஐயா நான் பண்ணலையா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுயா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கண்ணீர் விடக்கூடிய காட்சிகள் ஒரு 4 நிமிஷத்துக்கு இருக்கு, பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. точно вистачило би, щоб зупинити будь-яких терористів. І якщо росіяни готові мовчки вмирати, крокуса, та не ставити жодних питань своїм спецслужбам, то Путін ще не одну таку ситуацію спробує повернути на користь своїй особистій владі. Терористи завжди повинні програвати. Я дякую кожному і кожній, хто справді захищає життя. Дякую усім нашим людям, які б'ються проти терору. சீன கப்பல் மீது ஹவுதிகள் ஒரு அட்டகாசமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது ரொம்ப பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சைனா மாதிரியான ஒரு கண்ட்ரீஸை வந்து ஹவுதிகள் தாக்குதல் நடத்துறதுங்கிறது அது எந்த நாட்டு கப்பல் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பனாமா நாட்டு கொடியோடு வந்திருக்கு, அதை வந்து பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அது ஒரு சிறப்பாக வாய்ந்த ஒரு விஷயமாகவும் ரஷ்யா வந்து ரஷ்யா சீனா அந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க யுஎன்எஸ்சியில், அதாவது யுனைடட் நேஷன்ஸினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு மசோதா ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. ஏற்கனவே அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்டக்கூடிய அந்த தீர்மானம் வந்து அப்படிங்கிறது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யாவும் சீனாவும் அதன் தடுத்து நிப்பாட்டிடுச்சு. அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் ஹமாஸில் ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தாங்க. இப்போது மறுபடியும் திங்கக்கிழமை வந்து, அதாவது நாளைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இப்போ ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை வந்து ஒரு பெரிய ஒரு மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட போகிறது. அது ரஷ்யா அண்டு சீனா சேர்ந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. இது அமெரிக்கா வீட்டோ செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எதுபடியோ என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.